வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஏதாச்சும் ஆடியோ ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள், உடனே கட் பண்ணிடுவோம். இந்த விஜய் டிவியில் விஸ்வரூபம் மாதிரி நம்ம அனுபவ ஜோதிடம் வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக ஒரு சப்ஜெக்ட் வந்து அப்பப்போ வரும், என்னடானா சைவம் அசைவம். எனக்கு வந்து கலைஞரை பற்றி ஆரம்பிப்பானுங்க. என்னது மஞ்சள் பையோட திருட்டு ரயில் ஏறி அப்படின்னு, இல்லைன்னா புதுசாக ஆரம்பிப்பான் மறுபடியும் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு. இது ரொம்ப பழகி போச்சு. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, நாம் எதை செய்தாலும் அது பேச்சாலும் சரி எழுத்தானாலும் சரி செயலானாலும் சரி இங்கே வந்து ஒத்து போகணும், அப்போ தான் அதை செய்வோம், உணர்வு பூர்வமாக செய்வோம். என்னடானா விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பா என்னாங்களாம் அந்த கதை. நமக்கு வேறு வயசாகுதா, கெட்ட வார்த்தை தான் முதல்ல வருது. நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கு கமெண்ட்ஸில் கூட பார்ப்பீங்க, நான் வந்து கடந்து போகிறேன் அப்படின்னா வந்து என்னடானா கெட்ட வார்த்தை வந்துடப்போகுது அப்படின்னு தான் நான் வந்து நகர்ந்துடுது. இந்த கெட்ட வார்த்தை வர்றதுக்கு காரணம் என்னடானா ஃபீல்டு ஒர்க்கு. ஃபீல்டு ஒர்க்கில் வந்து கெட்ட வார்த்தைலாம் வந்து சரளமாக புழங்கும், ஏன்னா அந்த உடல் சிரமம், அந்த உடல் சிரமத்தை மறக்கிறதுக்கு அந்த கடுப்பில் வரும், கடுப்பில் வரும். நாம் வந்து ஃபீல்டுலலாம் வந்து விளையாடியிருக்கோம், அதனால தான் வந்து இந்த கெட்ட வார்த்தைங்கிறது வந்து அசால்ட்டாக வந்துடும். இப்போ காடுகள் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த புலி சிங்கம் இதெல்லாம் தான். வெறுமனே வந்து முயல் காட்டெருமை மான் இது மட்டும் இருந்திருந்தா எல்லா காடும் வந்து பாலைவனமாக மாறி போயிருக்கோம். ஒன்று. அடுத்தது மனிதன் வந்து அடிப்படையிலேயே வந்து மாமிச பட்சினி. இப்போ அவனுடைய அந்த பல், அந்த பல்லின் அமைப்பை பார்த்தாலே சொல்லிக்கொள்ளலாம். இவன் வந்து அசைவம், இவன் வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிவிடுவான். இப்போ இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சைவமா அசைவமா இந்த வெங்காயம்லாம் தெரியாது, அதுக்கு தேவை வந்து புரோட்டீன் கொலஸ்ட்ரால் அவ்வளோதான். அது நெய்யிலிருந்து கிடைச்சாலும் ஒன்று தான், மாட்டுக்கறியிலிருந்து கிடைச்சாலும் ஒன்று தான். இன்னும் சொல்ல போனால் இந்த அசைவ உணவுகளிலிருந்து அந்த புரோட்டீனு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இது மனித உடலுக்கு. இப்போ இந்த பேலியோ டயட்டு, இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேடி படித்தும் இருக்கலாம். அதில் வந்து அதுலேயும் பாவம் சைவ பேலியோ அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அது பட்ஜெட்டை போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ போயிடும், பட்ஜெட்டு எங்கேயோ போயிடும். அசைவ பேலியோங்கிறது வந்து டெட் சீப், டெட் சீப். இப்போ இந்த சைவம் அசைவம் இது வந்து மனிதனுடைய குணங்களை பாதிக்குமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும்.
இந்த யாகம் பண்ணுறானுங்க பாருங்க, இந்த யாகத்தில் கண்டதையும் முள்ளதையும் போட்டு எரிப்பானுங்க. எதை எரிச்சாலும் கொய்யால அது கார்பன் ஆகிடும், கரி கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே வரும். அதை போல் இந்த மனித உடல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சைவம் அசைவம் வெங்காயம் இதெல்லாம் அதுக்கு முக்கியம் கிடையாது. அதுக்கு தேவை வந்து அந்த தான். இப்போ நீங்கள் வந்து அந்த நியாண்டர் செல்வன் எழுதிய அந்த முன்னோர் உணவு அப்படிங்கிறத வந்து தேடி பிடிச்சி படிச்சிங்கன்னா வந்து நொந்துருவீங்க, நான் நொந்துருவீங்க. இப்போ இந்த கருமத்துக்கு வாழும் உதாரணம் யாருன்னா நான் தான். இப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பலகாலம் பலகாலம் நான் வந்து ரொம்ப பொருளாதார ரீதியில் ரொம்ப அடிபட்டிருக்கேன், அடிமட்டத்தில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து காய்கறி கிழங்கு இது எல்லா கர்மத்தையும் விட சிக்கன் வந்து சீப்பு, அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ சிக்கன் வந்து பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அப்போ வந்து 60 ரூபான்னு நினைக்கிறேன் கிலோ, 15 ரூபா கால் கிலோ வாங்கிட்டு வந்தால் மேட்டர் ஓவர். அப்போல்லாம் நான் வந்து எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு அந்த பழைய ஃபோட்டோஸ் பார்த்தா தெரியும். கொஞ்சம் வசதி வந்துருச்சு, வசதி வந்து இப்போ இவங்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அது இப்போ கூட வந்து அனுபவ ஜோதிடம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் வந்திருக்கு, கோழியை தின்னா இந்த தோஷம்லாம் வரும், அதே போல் இந்த ஆட்டை சாப்பிட்டால் இந்த தோஷம்லாம் வரும். இந்த மாட்டுக்கறியை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் ஏற்கனவே. இந்த கோழிகள் இதை வந்து வளர்க்குறான், இதை வந்து வளர்க்குறான் எதுக்கு, அது முட்டை வைக்கணும் இல்லை கறிக்கோழின்னே பேர் வைக்கிறான், அது தனி. மாடு வெளிநாட்டில் வந்து மாட்டு பண்ணைகள் வைத்து வெட்டி விற்கவே அவன் வந்து வளர்ப்பான், அது வேற கதை. ஏன் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் அந்த மாடுகளால் பலன் பெற்றானோ, அது உழவு மாடாக இருக்கட்டும் பசு மாடாக இருக்கட்டும், அதை வந்து முடிஞ்ச அளவு எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நான் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்ட்டியை போகும், அதை டிஸ்போஸ் பண்ணுறான், அதை வாங்கி வெட்டி விற்கிறாங்க, அது தனி டிபார்ட்மெண்ட். வந்து ஏற்றுமதி, நீங்கள் வந்து போன வாரம் கூட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், இந்தியாவில் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் கம்பெனியினுடைய எம்டி வந்து ஒரு பார்ப்பனர், அவர் வந்து மோடி கூட இருக்கிறாப்புல ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். இங்கே வந்து இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம், ஒன்று இது உடலை பாதிக்குமா, ரெண்டு மனதை பாதிக்குமா. இப்போ வந்து தார்மீக ரீதியாக பார்க்கும்போது அதாவது அறம் அறம் சார்ந்து சிந்திக்கும்போது நீங்கள் ஊட்டி கொடுக்காம காட்டி கொடுக்காம ஏமாற்றாம ஆட்டையை போடாமல் நியாயமாக தர்மமாக சட்டப்படி சம்பாதிச்சு நீங்கள் எதை தின்னாலும் பிரச்சனை வராது. இதே நீங்கள் வந்து இதற்கு நேரடியாக வாழ்கிறீங்க, எல்லா விதமான ஹெல்த் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா விதமான டயட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனாலும் ஆப்பு ஆப்பு தான்,
ஆப்பு ஆப்பு தான், அது தார்மீக ரீதியாக. உடலியல் ரீதியாக பார்க்கும்போது இப்போ வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள்னு எழுதியிருக்கார். அதில் போகிற போக்கில் ஒரு நாலு வரி எழுதியிருப்பார். ஸ்ரீரங்கத்தில் முக்காவாசி பேருக்கு சுகரு, என்னடா மேட்டர்னா இதுதான். இந்த பெலியோ டயட்னுடைய சாராம்சமே லெஸ் கார்போ, அதாவது கார்போஹைட்ரேட், மாவு பொருட்கள், மோர் கொலஸ்ட்ரால். அவங்க வந்து சயின்டிஃபிக்காக அதை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது தான் நம்ம உடலில் சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்களுக்குமான மூலப்பொருள் கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால ஷார்டேஜ் வந்தால் என்ன ஆகும், எல்லா ஹார்மோனும் எல்லா ஹார்மோன்களையும் சுரப்பும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிடும். மூளை, அது ஒரு கொழுப்பு பந்து. இதயம், அது ஒரு கொழுப்பு பந்து. நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஏன் நமக்கு வந்து எங்கடா கடுப்பாகுதுன்னா, இது இப்போ வள்ளலார், வள்ளலாரெலாம் வந்து கொல்லாமையை பற்றி பேசியிருக்கார். நல்லது, ஆனால் அவரே கொண்டு விட்டானுங்க. எங்கே போய் முட்டிக்கிறது, எங்கே போய் முட்டிக்கிறது? இப்போ தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னு ஜெகதீஷ் சந்திர போஸ் ப்ரூஃப் பண்ணிட்டார். எதை திங்கிறது? ஏன் ஒரு பாயிண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபிட்டஸ்ட் ஆஃப் தி சர்வைவல். நீங்கள் மாறும் சூழலுக்கு ஏற்ப உங்களை தகவமைத்து கொண்டால் நீங்கள் தொடரலாம், இல்லைன்னா கபர்ஸ்தான் போயிட வேண்டியதுதான். இன்னைக்கு மனிதனுடைய அந்த லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ சுகருங்கிறது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உபரியான குளுக்கோஸ், செலவழிக்கப்படாத எரிக்கப்படாத குளுக்கோஸ், அதை கிளைகோஜனாக மாற்றுறதுக்கு இன்சுலின் தேவைப்படுது. அந்த இன்சுலின் ஓரளவுக்கு தான் சுரக்கும், அதுக்கப்புறம் அதை கையை தூக்கிறோம், அதான் சுகர். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு அதை தின்னா இந்த தோஷம், இது தின்னா அந்த தோஷம், இப்போ யாரெல்லாம் எல்லாம் வந்து பைத்தியம், இந்த பைத்தியம் என்னது, உலகத்திலேயே ஆரோக்கியமான உணவு இட்லி, அதான் சொல்கிறது எல்லாரும். அதான் நாலு இட்லி திங்கிறதுக்கு பதில் நாலு கரண்டி சர்க்கரை அள்ளி கொட்டிக்க அப்படிங்கிறது பெலியோ டயட்டு. அதே போல் கோதுமை இப்படி போவான், அது வந்து பயிர் வகையை சார்ந்தது. சொறி வந்துடும், சொறி வந்துடும். எல்லாம் என்னுடைய அனுபவம் அந்த புஸ்தகத்துலேயும் இருக்குது. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வசதி வந்தது, நாம் செய்கிற தொழில் வந்து ஐயர் மாதிரி இருக்கணும், நாம் அசைவம்லாம் சாப்பிடப்படாது, அசைவம்லாம் சாப்பிடப்படாது. இப்படி மொத்தம் அது என்ன சொல்கிறது, அதை மெட்டபாலஜியே மாறி போச்சு. ஏதோ நம்ம நல்ல நேரம் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வந்ததுனால தமாய்ச்சிக்கிட்டோம், இல்லை என்ன ஆயிருக்கும், வீங்கி வெடிச்சு போயிருக்க வேண்டியதுதான். அதில் வேறு நமது வேறு கடகலக்கணும், ஆங்ஸைட்டி அதிகம். திடீர்னு ஒரு நாள் நம்மளை திடீர்னு பிரதமர் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும். உடனே குருட்டு யோசனைகள், டைரக்ட் எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டா பரவாயில்ல, ஒய்யால் இந்த எம்பிங்களெல்லாம் கட்டி மேய்க்கணுமே, அதுக்கு என்னடா பண்ணுறது, ஐயோ இந்த கோர்ட்டுங்க வேறு இருக்கே அப்பப்போ கட்டையை போடுவானுங்க, இப்படி
ஒரு ராத்திரி முழுக்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். ஆங்ஸைட்டி ஒன்று, க்ரானிக் சுகர் பேஷண்ட் ஆகி கிட்னி ஃபெயில் ஆகி லிவர் ஃபெயில் ஆகி டிக்கெட்டே போட்டிருப்பேன். நல்ல காலம், நல்ல காலம். இப்போ இந்த மாதிரி இப்போ போகிறவன் போயிட்டுருக்கான், நீ பாட்டுக்கு நீ போ சொல்லுவாங்க. என்னது நேர மாட்டை நக்கர மாடு கெடுத்துச்சாங்கிற மாதிரி. அப்படி நீ சைவமா, நீ சைவமே தின்னு சுகர் வந்து செத்துப்போ. அடுத்தவனுக்கு ஏன் உபதேசிக்கிற? இப்போ நீ சொல்ல போகிறது நல்ல மேட்ரு, சயின்டிஃபிக்கு, நாலு பேரை வாழ வைக்கணும்னா செய். அதை விட்டு போட்டு இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்குன்னே தெரியாமல், இது எந்த அளவுக்கு பகுத்தறிவு, அதை யோசிக்கணும். இப்போ பெரியார் வந்து வயசான காலத்தில் அவர் வந்து இந்த பிரியாணி சிக்கன் இதெல்லாம் சமவெட்டு விட்டு வரான். பார்க்குற விசிட்டர் அவனுக்கு என்ன தெரியும், அவன் வந்து ஐயா வயசான காலத்தில் இதெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்க, செரிமான கோளாறு வெறுமை அப்படிங்கிறான். அதுக்கு பெரியார் சொல்கிறாரு, நான் என்னத்தை பண்ண இந்த கருமம் தான் அழகாக செரிக்குது அப்படிங்கிறாரு. அதை போல் இப்போ இந்த சைவம் அசைவம் இப்போ வந்து அந்த பக்கத்தில் எல்லாம் வந்து பண்ணி கறி திங்கிறான், மாட்டு கறி திங்கிறான். இப்போ வந்து நம்ம யார் பாவம் ஒரு மகராஜி தாங்க, அது என்னது இந்த ஐயோ எல்லாம் பேரெல்லாம் மறந்து போகுது இவனுங்க, சரித்திரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், மறந்து போகுது நமக்கே. அதான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை போட்டு தள்ளிட்டாங்க, உடனே வந்து ஒரு முஸ்லீம் பேரை சொல்லி இவன்தான் அது அப்படின்னு ஒரு போஸ்டெல்லாம் போட்டார். ஆ நம்ம ஒய்ஜி மகேந்திரன், சிரிப்பே வராமல் காமெடி பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம், ஹெச்ஐவி சேகர், ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய அருமந்த புதல்வி. அந்த அம்மா சொல்லுது, என்ன பிராமணாளுக்கு மூலபலம் அதிகம், ரொம்ப ரொம்பவே அதிகம், மொய்யால் அது என்னது நம்ம சர்சிவீராமனா, நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், வைரத்தை வைரத்தால் அறுக்க வேண்டும், இது மாமிசம், மாமிசத்தை மாமிசத்தால் வளர்க்க வேண்டும். அதை விட்டு போட்டு சரி இந்த சப்ஜெக்ட் வந்து இனி எப்போ எங்கே வந்தாலும் இந்த வீடியோவோட லிங்கை கொடுத்து விட்டுறணும் அவங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த லைவு. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.